ஃபஸ்ட்டு குட் ஈவினிங். எல்லாரும் வந்து லைவை பார்க்க வந்திருப்பீங்க. எதுக்கான லைவ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா வந்து நேத்திக்கு கதைப்போமா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து கன்ஃபார்மாக லைவ் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் திடீர்னு நான் வந்திருக்கேனே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அதுவும் இவ்வளோ சீக்கிரம் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கானே அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா அதிர்ச்சியான லைவ் வந்து ஒரு 5 மணிக்கு அப்படின்னு போடுறாங்க, இல்லை 5:30 மணிக்கு அப்படின்னு போடுறாங்கன்னா அவர் 5:45 வருவார், சில நேரத்தில் 6 மணிக்கு வருவார், சில நேரத்தில் லைவை தள்ளி போடுவார். ஆனால் ரிக்கி வந்தால் கரெக்டான டைமிங்க்கு வருவோம் அப்படின்னு தெரியுறதுக்காக தான் பர்ஃபெக்டாக 5:30 வந்தேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கதைப்பாம எபிசோடு வந்துடுச்சு அப்படின்னா இப்போ என்பி கிட்ட நாங்கள் பேசணும், பிரீத்தா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த எபிசோடில் வந்து என்பி அண்ட் பிரீத்தாவை தவிர்த்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக இங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லா கதைப்பொம்மா சீரீஸ்லையும் எபிசோட்ஸ்லையும் என்ன ஆகுனா கிளைமேக்ஸில், அதாவது முடிகிற போகிறப்போ எபிசோட் முடிய போகிறப்போ ஒரு ட்விஸ்ட்டு, என்னடா ட்விஸ்ட்டு, டே அடுத்த எபிசோட போட்டு என்ன காப்பாற்றுங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து தலையை பிச்சுப்பீங்க. அப்படி தான் டேரக்டருமே பண்ணிவிடுவார். அதே மாதிரி இந்த எபிசோட்லையும் பண்ணிட்டாரு. இந்த தடவை நானே ஆகிட்டேன், நான் போய் கெஞ்சி ஆரம்பித்தேன், ப்ரோ ப்ரோ அடுத்து என்ன ப்ரோ ஆகும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இதில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் ஆர்வத்தில் இருப்பீங்க. அதனால இந்த லைவ்ல உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் நினைச்சோம் யாருக்குன்னா, நம்ம கதைப்போமா பார்க்குறோம் அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான மீம்ஸ் வரும், அவ்வளோ மீம்ஸ். நான் கூட இந்த கதையை இப்படி யோசிக்கல, நீங்கள் என்னடா இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு டேரக்டரே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ மீம்ஸ் போடுறீங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ், ஒரு ரிவ்யூமே வந்து அவ்வளோ தரமாக அவ்வளோ நோட் பண்ணுறீங்க. நம்மளே அதை நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நானே பார்ப்பேன், ஓ இப்படி ஒரு சீன் இப்படி தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவ்வளோ ரைட்டப் போடுறீங்க, அவ்வளோ ரிவ்யூஸ் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எபிசோடு வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரீசனுமே நீங்கள் போடுற மீம்ஸு, நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது, உங்களோட எடிட் கட்டெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கனால என்பி டோக்கு அப்பப்போ அனுப்பிவிடுவோம், ப்ரோ இங்கே பார்த்தீங்களா நம்ம இந்த மாதிரி மியூசிக் போட்டுக்கலாம் ப்ரோ, இவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ப்ரோ, இவங்க நம்ம மியூசிக் சூப்பராக மியூசிக்லாம் போட்டு இதில் ஆட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால தான் நம்மளோட எபிசோடு எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, இல்லை மாசக்கணக்கானாலும் சரி, நம்மளோட வீடியோலாம் வந்து ட்ரெண்டிங்கில் வர காரணமே மீம் கிரியேட்டர்ஸ் ஆன நீங்களும் அதே மாதிரி ரிவ்யூ போடுறவங்களும் தான். ஸோ சீசன் ஒன்னுக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு பெற்றோ அதே அளவுக்கு சீசன் டூக்குமே வந்து வேற லெவல் வரவேற்பு பெற்றுருக்கு. எல்லா எபிசோடுமே ஒரு ஒரு எபிசோடுக்கும் சரி அவ்வளோ அவ்வளோ நம்ம பார்க்காத அவ்வளோ ரிவ்யூஸை வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக இந்த ஒரு நன்றியை தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேரக்டர் சார்பாகவும் என்பி பிரீதா இவங்க எல்லாருமே வந்து இந்த எடிட் கட்டு இந்த மீம் கட்டு எல்லாமே பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அதிகமாக எங்களுக்காக, நீங்கள் போடுறத தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்டென்ட்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த லைவ் வந்து நான் இவ்வளோ நேரம் உடல் உடனே பேசிட்டு இருந்தால் உங்களுக்கு விருப்பம், எல்லாருமே கீழே அடிக்க ஆரம்பிச்சிங்க, தம்பி நீ யாருப்பா என்பியை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்கு வந்து கிளம்பியும் போயிட்டீங்க லைவ்ல இருந்து. ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸோட ஹீரோ, உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ, நீங்கள் எல்லாருமே வந்து கியூட்டு, ஏய் அவரை வர சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆளை தான் உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, அவர் எப்பவுமே அப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக தான் வருவார், லேட்டாக வந்தால் லேட்டஸ்டா என்பி ப்ரோ இருக்கி எங்கே என்னங்க என்பி ப்ரோ கிட்ட ரிக்கி எங்கன்னு கேட்குறீங்க, என்பி ப்ரோ வந்துட்டு இருக்காரு. சூப்பர், கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறையா போகிறீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், இது எப்படி முடிப்பீங்க, இந்த லைவ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு, எங்கெங்க எபிசோடு இது எப்படி முடியும், ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் வந்து நீங்கள் மாட்டாங்களான்னு எங்களை போட்டு ஏன் அப்படி படுத்துறீங்க அப்படின்ற கேள்விலாம் இருக்கும்ல, அந்த கேள்விக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா பதில் தெரியாது, என்பியை கேளுங்க, நானே கேட்டுட்டு இருக்க பதில் சொல்ல மாட்டேன், அதுவாடா சொல்றேன் அப்படின்னு போயிடுறாரு அவரு. ஆனால் நீங்கள் கேட்டால் கன்ஃபார்ம் பதில் சொல்லுவாரு, நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் என்னென்னலாம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இந்த லைவ்லேயே நீங்கள் போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எபிசோட வந்து ஏ என்பி அண்ணா மாசு, ஏ என்பி கியூட்டு, ஏ பிரீதா மாசு, ஏ அதிர்ச்சி சூப்பரு, ரிக்கி ஆக்டிங் வேற லெவல், இப்படிலாம் வந்து நீங்கள் கமெண்ட் போட்டீங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து கேமரா ஒர்க் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து கேமரா ஒர்க் நிறைய பாராட்டினாங்க, ஏங்க ஏஸ்தட்டிக்கே ஒரு ஃபேம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் விஜய் ஃபெட்ரிக்கை வந்து நிறைய பாராட்டிங்க. ஸோ அவரோட தேங்க்ஸையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா அவர் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கப்போ சொன்னார், ஏய் இப்படிலாம் பாராட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆனார். அந்த ஃபீலை நம்ம கிட்ட இப்போ தெரியப்படுத்த முடியாது, ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டு கேமராவை தூக்கிட்டு அப்படி ஒரு ஷாட் வச்சதுனால அவர் பாடி கொஞ்சம் வீக் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. சூப்பரு, ஸோ அதனால அவர் நம்ம கூட லைவ்ல கனெக்ட் ஆக போறது இல்லை, ஆனால் அவருக்கு ஏதாவது நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, அவர் இந்த லைவ் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காரு. சூப்பர், நான் சும்மா குடுத்தேன் நீங்க டக்குன்னு வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன் நானே.
நடந்து பொறுமையா வரலாம். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எப்பவுமே பண்ணுவீங்க, நிறைய சண்டை எல்லாம் வலிப்பீங்க கூட எபிசோட் ஃபுல்லாவே. ஆனா இதுல வந்து ஒரு மாதிரி அழுது, அதுவும் அந்த போன் பேஸ் அப்பலாம் நீங்க அழுகுறப்ப எனக்கு என்ன வந்து நிறைய வாட்டி எம்பி ப்ரோ பண்ணிருக்காரு. ஏன்னா நான் ஏதாவது போய் சின்னதா தப்பு பண்ணிருப்பேன், அவர் என்ன ஒரு மாதிரி கூணி குடிக்கி ஒரு மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு, இதெல்லாம் நீ பண்றிய அப்படின்னு சொல்லிட்டு. நீ பண்ணதெல்லாம் சின்ன தப்பே கிடையாதுப்பா, பர்சனல் இல்ல. நீ என்ன தப்பு பண்ணன்றத நான் மக்கள்கிட்ட சொல்றேன், அது என்ன தப்பா? என்ன தப்பு இதுக்கு வரீங்க? அவர் எவ்வளவு தப்பு உங்க அப்பா சாப்பிடுச்சிருக்காரு, அதை கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து இது கிட்ட. அவன் வந்து இப்ப கதை பூமா போய்கிட்டு இருக்குல்ல வெப் சீரிஸ், நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆஹா கல்யாண வெப் சீரிஸ பண்ணிக்கிட்டு. ஓஹோ ப்ரோ ப்ரோ, அப்போ கேட்காம என்ன பண்ணுவாங்க இதுக்கு? சரி சரி, அது அப்படியே விட்டுருவோம். லட்டி ரிக்கி பதட்டம் ஆயிடுவான், நானா இருக்கு. டன் டன். ஆமா தெரியுது. அதிர்ச்சி வரலையா இன்னைக்கு? அதிர்ச்சி அதிர்ச்சி வந்துட்டே இருக்காரு. அதிர்ச்சி நான் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எல்லா டைமும் என்ன ஃபர்ஸ்ட் வர வைக்கிறீங்க. ஆக்சுவலா இப்ப நான் வந்து நார்மலா நான் வந்து நீ பேசுறது பிரேக் ஆகுதுடா, உங்களுக்கு கேக்குதா? கரெக்டா அது பண்ண சென்னையில எடுப்போம், சென்னையிலேயே சிட்டில தான் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு வந்து வில்லேஜ் சைடு போய் ஷூட் பண்ணிருக்கீங்க. அது எப்படி போயிருந்துச்சு ஈஸியா இருந்துச்சு அங்க ஷூட் பண்றதுக்கு? ஹரிஹரன் பாபு, விஜய், ஃப்ரெட்ரிக் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அது போக பிரீதா கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா வில்லேஜ் போஸ்டன் இந்த எபிசோட்ல. ஆமா சாவுக்கு போனங்கள. அது வந்துட்டு நமக்கு அந்த அனந்தமங்கலம் வில்லேஜ் வந்துட்டு ஹரிஹரன் பாபு வந்துட்டு நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், அவர் வந்துட்டு காலேஜ் டைம்ல நிறைய பொது சேவைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காரு. ஆமா, அவர் கரம் கொடுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நிறைய தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அந்த வில்லேஜ் போய் நிறைய பண்ணிருக்காரு, அப்படிதான் அந்த வில்லேஜ் கான்டாக்ட் ஆகிறேன் வந்துச்சு. அந்த கான்டாக்ட் மூலயமா நம்ம ஃபர்ஸ்ட் சீசனுக்குமே நம்ம அங்க சுற்றி. சோ நமக்கு எப்ப போனாலுமே ஒரு நல்ல வெல்கம், வார்ம் வெல்கம், சிறுமுகத்தோட வெல்கம் பண்ற நிறைய பேர். காரணம் அவங்க முன்னாடி நல்லது பண்ண விஷயங்கள், ஸோ அதனாலதான் அவங்க நம்மளை அலோவ் பண்றாங்க. அது போக நம்மளுமே எதுவும் அவ்வளோவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டோம். அந்த வீட்டுல எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்க. அந்த இருக்க
ஆமா அங்க இருக்க அங்க இருக்க நான் வந்து ஷூட் போவேன் எம்டி வர மாட்டாரா ஊருக்கு சமதரம் ஆனா இந்த தடவை தான் வந்தல்ல லெத்துக்கு ஆமா வெள்ளம் வாங்கி சாப்பிட்டுட்டாரு அவருக்கு இல்ல இந்த தடவை அவங்க வீட்லயே நமக்கு சமைச்சு எல்லாம் கொடுத்தாங்க அந்த வீட்டுல ஷூட் பண்ண வீட்டுல நமக்கு சமைச்சு எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பரா சுவையா இருந்துச்சு அடுத்த எபிசோடு எப்போ ப்ரோ வெயிட்டிங் எஸ் அடுத்த எபிசோடு எப்போ வரும் அப்படின்னு நாங்க எல்லாரும் முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு சாரி கேட்டு ஜூன் 29 வரும் சொல்லிட்டோம் எனக்கு ஆனா இல்ல நாங்க வந்துட்டு இது பொறுப்பு இல்லாம லதாஜிக்கா இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் இல்ல நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சின்சியரா பண்ண முடியுமோ அதான் பண்றோம் பட் இந்த எபிசோட் டிலே ஆனதுக்குமே வந்துட்டு அது ஒரு டெக்னிக்கல் எரர் தான் அது நாங்க எல்லாமே நாங்க அவுட்டாவும் சரி எல்லாமும் சரி அப்லோட் எல்லாம் பண்ணியாச்சு அது அப்லோட் ப்ராசஸ் ஆகுறதுக்கு ஏதோ திடீர்னு என்னன்னு தெரியல ரொம்ப நேரம் காட்டுச்சு அதனாலதான் அன்னைக்கு முதல் நாள் அப்லோட் பண்ண முடியல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அடுத்த நாள் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ என்னன்னா நீங்க வந்து வீடியோ எல்லாம் வந்து ஒருத்தரை கூறி அவர்கிட்ட உண்மை ஒருத்தரை வந்து சாப்பிட ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாரும் வந்து கேட்டு இருக்காங்க எம்பி பண்ண வாய்ப்பு அப்படின்னு அதிர்ச்சி இவங்களோட எல்லாம் வந்துட்டு புதுசா யாராவது பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்பீடா பேசுவாங்க ரிக்கிக்கும் அதிர்ச்சிக்கும் வந்துட்டு பிரெயின்ல நிறைய வாயில வரதுக்குள்ள அடுத்த வேர்ட் வந்து இல்ல நான் வந்து சொல்லு பாருங்க அதான் இப்படிதான் என்ன ஒரு ஒரு நாளும் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டீங்க எப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க கனெக்டே பண்ணுவானுங்க கியூட்டா பண்ணுவாங்க ஒரு அஞ்சு பேர் வெளியே போயிட்டாங்க நீ தலை கரெக்டா வாரிட்டீங்கன்னா அஞ்சு பேர் உள்ள இருந்திருப்பாங்க சரி ஓகே ப்ரோ என்னன்னா ப்ரோ எப்பவுமே வந்து பிப்டிதா எங்களை வந்து இப்படி பண்ணுவாரு எதனாவது நாங்க சொல்றோம் அப்படின்னா எங்களை நிக்க வச்சு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துவாரு இந்த மாதிரி ஏய் இதெல்லாம் நீங்க பண்றது கரெக்டாடா ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி எங்களை வந்து அட்வைஸ் பண்ணி என்ன பண்றது அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அதெல்லாம் ஏதோ சொல்லுவதெல்லாம் உங்க மாதிரி என்ன உக்கார வச்சு கோபா பண்ணி கேள்வி இப்படி என்ன உக்கார வச்சு கேள்வி கேப்பாரு இப்போ நீங்க போன்ல கேக்குறப்ப அவர் மூஞ்சி மாறிச்சு தெரியுமா எல்லாரும் நீங்க எல்லாம் வந்து இதா இருப்பீங்க ஏதோ சொல்ல கஷ்டப்படுற எனக்கு எல்லாம் சிரிப்பு வந்துச்சு நானு அது நானும் அது ஒன்னா பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆனா ப்ரோ உண்மையா சொல்ற ப்ரோ இந்த இந்த எபிசோட்ல அவ்வளவு சீரியஸா பண்ணிருக்கேன் நானே எம்பி ப்ரோ சிரிக்கிறது என்ன பதில் சொல்றது தெரியாம நான் இப்ப இப்படி ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டேன் எப்படி ஆட்டோவை திருப்பிட்டு வந்தாலும் ஒரே திருப்பில திருப்பி என் பக்கமா இருந்து விட்டுறீங்க நான் இதுக்கப்புறம் இந்த கேள்வியை திருப்பி கேட்கவே மாட்டேன் ஏ முதல்ல அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல நிறைய பேர் தெலுங்குல செக் பண்ணி சொல்லிருக்காங்க இப்ப இந்த க்வெஸ்சன் தெலுங்குல கேக்க சொல்லலாம் தெலுங்குல செக் பண்ணி தெலுங்கு மாட்டலாம் சுனோ ரிக்கி பாத் பாத் பான் கே மாரா போலக்க போலக்க சரி போமா கா டெர் ரகேனா தெரியாம கே இது வந்துட்டு மராத்தி ஹிந்தி தெலுங்கு எல்லாம் மூணு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இது தமிழ்ல நீ கேட்றது Congrats for being top of the group this time proud thank you thank you so much திரமையில உள்ள வச்சிட்டு திரமையில உண்மையிலேயே குக்கிங் பண்றது ரொம்பவே செமையா இருக்கு ஜாலியா இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலி நாங்க வீட்டுல பிரியாணி பண்ணேன் நல்லா இருந்துச்சு யார் அது யாரு நம்ம ஏய் ஓ டீட்டு கூட போடாம தம்பி கேக்குதா தரப்பாக்கத்தின்
தலைவன். ஏய் பைத்தியக்காரா, வீட்டு கூட போறடா. நீ நானே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீ நடு ரோட்ல போறா, வண்டி நீ இருந்து கால் பண்றதே. ஏய் யாரே என்ன தர மாட்டே தலைவன். அதிர்ச்சி, நீ வந்து இன்னும் பைத்தியக்காரன் குத்தவே கூடாது. ஓகே ஓகே. ஏய் ஒரு விஷயம், என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா அண்ணே? அது என்னங்க கேட்டிருக்கு? தம்பி தம்பி தான் வாய்ஸ் கேட்கக்கூடாது, பைத்தியக்காரன் வாய்ஸ் பத்தி பேசக்கூடாது. தெரியும் என்ன க்வெஸ்சன்ஸ் ப்ரோ? இல்ல இல்ல, இவரு வேறுனே கேமரா வச்சு நிக்க வச்சுட்டு தப்பிச்சுதான் லைவ் வராமனு. இல்ல ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்ன்றத நான் சொன்னேன். ஹரிஹரன் பாபு கால் பண்ணி, அண்ணா நீங்க லைவ் வந்தே ஆகணும்னு பிளீஸ்ன அப்படின்னு பேசுறான். டே இல்லடா முடியலடா அப்படின்ட்டு அவனுக்கு வர போய் வர இஷ்டம் இல்ல. அதனால டக்குன்னு வண்டி எடுத்து போய் தெருவில் நிறுத்திட்டு பாத்தீங்களா நான் வந்துட்டேன் அப்படின்னு கணக்கு காட்டுறதுக்காக லைவ் வந்துருக்காச்சு. கேவலமா பண்ணாத. ஆமா பிரீதா, உங்களுக்காக உண்மையிலே க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கேன். பொறுமையா பேசு, அந்த மாதிரி பேசு. அது என்னன்னா எங்க என்னன்னா பிரீதாவோட கேரக்டர் எப்படி இருக்கா, எப்பவுமே உங்களை ஈஸியா திட்டுவாங்க. திட்டுறதுனால ஓகே பீதா திட்டுதான் போறாங்க, இவர் வாங்கதான் போறாரு இப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போ அழுகுறாங்க அப்படின்ட்டு நார்மலா சிரிச்சுட்டே இருப்பாங்க. நார்மலா நீங்க வீடியோல உங்களை அழ சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி பண்ணீங்களா? நீ கதறி கதறி அழுவோம் ஒரு மாதிரி எமோஷன் உங்களுக்கு நான் கரெக்டா கேட்டேன் கேள்வி என்னன்னா, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல, திடீர்னு உங்களை அந்த அந்த எபிசோட்ல உங்களை அழ சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? பிரீதா அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலி இந்த கமெண்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. கலிப்பொம்மா வந்துட்டு ஜாலியா இருக்கும்னு பாத்து வந்தேன். நிம்மதியா இருக்கா, நிம்மதி இல்லாமதான் இங்க வந்து இங்க ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க நிறைய. ஆனா நம்ம ஒரு கதையை வந்துட்டு அப்படி கொண்டு போக முடியாது இல்லையா, வெறும் ஜாலியா மட்டுமே கொண்டு போக முடியாது. கலிப்பொம்மா வந்துட்டு நார்மல் லைக் ரேண்டம் வீடியோ மாதிரி கிடையாது. அது ஒரு ஸ்டோரி இருக்கு. இவன் எம்பிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, பிரீதாக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, உள்ள வராங்க இந்த மாதிரி. நான் வீட்டுக்கே போலடா. ஆமாண்டா, என்ன வீட்டுக்கு போலாம பாரு, லைவ் பாரு, யாரோ வீட்டு பக்கத்துல நின்னு இருக்கண்டா. இங்க ஒரு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளதான இருக்கு தம்பி. அது வேற தம்பி, தயவு செஞ்சு ஓடி, ரெண்டு பேரும் ரெண்டு பைத்தீங்க, அது மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க வீட்டுல. போன தடவை தர சொன்னேன். சரி ஓகே ஓகே, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்படி. கேளு ஒரு தடவை தம்பி, கேக்குதா? சொல்லு சொல்லு, கேக்கு பண்ணா. அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்றாரு, நீ ஒரே ஒரு தடவை போன் மட்டும் பேசுறா. எம்பி பேசுறாரு, ஒரே ஒரு தடவை போன் பேசி குடுத்தினா ரொம்ப சிம்பிளா. ஆக்சுவலி அந்த 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 மேட்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, எப்படி போட்டு தள்ளுறது எப்படி அப்படி என்ன சொல்லி. ஆமாடா பிரீதா, எனக்கு பிரீதாவை பாக்கும்போது அண்ணா அண்ணா இல்ல உண்டு அண்ணா
உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ இப்படி ஒரு ஜோக்குக்காக உன்னை வந்துட்டு தான் ஒரு பொண்ணை லவ் பண்றதாகவும் அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டதாகவும் இமேஜின் பண்ணிட்டு அது கொஞ்சம் கிளம்புறேன் ப்ரோ, என்ன ப்ரோ வீடியோ கால் பேசிட்டீங்க? லைவ் வந்துட்டு எப்படி கணக்காடிதானா நான் சொன்ன மாதிரியே. அப்புறம் கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், நம்ம பேசிட்டு இருக்க பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான், சோ வந்துட்டு எல்லாருமே ஜாலியா இருக்கும், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இதுதான் பதில். கதைப்போமா வந்துட்டு ரேண்டம் வீடியோ, அது ஒரு ஜாலி ரேண்டம் வீடியோ மட்டும் இல்லை, அது ஒரு வெப்சீரிஸ், அதுக்கு ஒரு கதை இருக்கு. இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு, இவங்களுக்கு போய் சேருவாங்களா மாட்டாங்களா, ஸோ இந்த கதையை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பார்க்குறோம். அது போக டிலே ஆகிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு, வேணும்னே டிலே பண்ணலை. ஸோ அந்த ரீசனை காரணங்களாக நாங்கள் காட்டவும் விரும்பலை, அது நாங்கள் தப்புன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் ரீசன் ஐ மீன் என்ன டிலே ஆனாலும் நல்ல ப்ராடக்டாக கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்துட்டு. ஸோ ஓவரால் நீங்கள் பார்க்கறதுக்கும் மொத்த எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு அவசர அவசரமாக பண்ணதா அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதையும் மைண்டில் வச்சு தான் நம்ம எனக்கு தெரியாது. சேருவீங்களா மாட்டீங்களா? அது எனக்கு 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 மண்டபுக்குள்ள ஓடினே இருக்கு. வாழ்க்கையில வேற எதை பத்தி சிந்திக்க முடியல. சினிமாலே எத்தனையோ கதைகள் இப்படிதானா இருக்கு, அந்த மாதிரி ஒன்னாவது கதை தான் இருக்கு. சேருவீங்களா? இப்ப சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்ல பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாலோ அப்ப பாக்குறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்? இப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நீ சொல்லு. நீ ஆள் ஆளோட அப்பா சாவுக்கு நீ தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நீ சொல்லு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏய் வா தான் பையில வா, பாச்சலாம் போலாம் வா, கல்ல முடிக்கலாம் வா அப்படின்னு போட்டுருவேன். ஒரு ஜாலியான காமெடி படம் தான் இப்ப. இதுக்கப்புறம் இது எப்படி போக போகுதுன்னா, இப்ப இவங்களுக்குள்ள இப்படி ஒரு என்னைக்குமே வந்துட்டு கதைப்போமால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்ச விஷயம் அது. இன்னைக்குமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த இதனால இந்த இதனாலன்னு இல்லாம இவங்களுக்குள்ளதான் ஏதாவது ஒண்ணு நடக்கணும், சப்போஸ் அவங்க இதாகிறாங்க அப்படின்னா. ஏன்னா இவங்களோட பாண்டு அந்த மாதிரியான பாண்டு, இது வந்துட்டு ஒரு சும்மா இவனுக்கு அப்படி இவனுக்கு அப்படி அப்படின்றதுனால இவங்களுக்கு சண்டை வராது. எப்போதுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒண்ணுனாதான் சண்டை வரும். இது நிறைய இப்ப இருக்க கப்புள்ஸையும் ரிலேட் பண்ணி, இப்ப இருக்க கப்புள்ஸ் இல்ல 2023ல இருந்த கப்புள்ஸ ரிலேட் பண்ணி பண்றது. ஏன்னா கதை வந்து 2023ல நடக்கிற கதை. இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க. சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது பிளாக்ஷிப் வேல்யூல வந்துட்டு சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த சீரீஸோட பேர் தீரா நதி. அதுவும் அது மட்டும் இல்ல, பிளாக்ஷிப் வேல்யூ போனீங்கன்னா, பிளாக்ஷிப் வேல்யூ போனீங்கன்னா நான் கோமாளி நம்ம நிஷாந்த் அண்ணன் பண்ண நான் கோமாளி எல்லா இப்பெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டேன். நான் கோமாளி பிளாக்ஷிப் வேல்யூல வந்துட்டு நீங்க பாக்கறவங்க தாராளமா பாருங்க பத்து எபிசோடு சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு. இந்த நான் கோமாளி வந்துட்டு நம்ம முன்னாடி நீங்க முன்னாடி யூடியூப் பார்த்த நான் கோமாளியை விட டெக்னிக்கலி நாங்கள் பயங்கர அப்டேட் ஆயிருக்கோம், ப்ரொஃபஷனலி பயங்கரமாவும் அப்டேட் ஆயிருக்கோம். ஸோ மறக்காம போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, நான் கோமாளி வந்து பிஎஸ்எல் இருக்கு. ஜாலியா ஓட்டிருக்கேன், போயிருவேன்.
என்னன்னா அவருக்கு முதல் வேலையே நம்ம ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்றோம்னா ஒரு கேமரா தானா ஆணையம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை மெய் மறந்து சொல்லி முடிச்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா சொல்லி வரண்டா அப்படின்னு பாக்கெட்ல போன அதை ஏன் சொல்லுவா நான் வந்துட்டு இப்ப இப்பதான் ரீசெண்ட் இல்ல இல்ல அந்த அந்த உண்மையா சொல்ல மாட்டேன் ரீசெண்டா இப்பதான் எனக்கு மெமரி ஃபுல் ஆயிடுச்சு என் போன்ல சரி பாருங்க டெலிட் பண்ண பார்த்தா வீடியோ ஃபுல்லா நீயே அதிர்ச்சி ஃபுல்லா இப்படிதான் இருக்கு எல்லாம் அதனால கொஞ்சம் வேகமா பார்த்து பார்த்து டெலிட் பண்ணிட்டு இருந்தேன் யார் யார் யாரை பத்தி என்னென்ன வீடியோ இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால நான் லீக்ஸ் விடுறேன் என்பி லீக்ஸ்னு ஒன்று விடுறேன் ப்ரோ இப்ப சூப்பர் ஏன்னா இப்ப நீங்க ரெண்டு பேருமே ஜாயின் ஆகிட்டீங்க ஸோ நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்றீங்க அப்படின்றப்போ ஃபீல்லாம் அதை எமோட் பண்றது மியூசிக் தான் ஸோ அதை எமோட் பண்ற நம்ம மியூசிக் டைரக்டர் மணிகண்டன் முரளி ப்ரோ வந்துட்டு நானும் பிரீதாவும் ஃபர்ஸ்ட் பண்ண இந்த காலம் கைக்கூடி நாள் அந்த இதுல இருந்தே நாங்க வந்துட்டு அவரோட ஒரு ஃபேன் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் என் காதல வந்து விழுந்துச்சு அதுக்கு யார் லிரிக்ஸ் எழுதுறா நீங்களே தான் எழுதுறீங்களா அந்த பாட்டு வந்துட்டு அந்த பாட்டு நாங்க கேட்டோம் அந்த பாட்டு சூப்பரா வந்திருக்கு பாட்டோட லிரிக் ரைட்டர் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரா எழுதியிருக்கார் அழகா கவிதையா எழுத முடியும் மணிகண்டன் ப்ரோ தேடுற வரைக்கும் நாங்க கமெண்ட் படிச்சிட்டு இருக்கோம் ஏதாவது क्वेश्चंस இருந்தா இப்ப நீங்க கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் நான் கோமாளி சூப்பர் எஸ் பாருங்க நான் கோமாளி பார்க்காதவங்க நான் கோமாளியா பிளாக் ஷீப் வேலி போய் பாருங்க நிஷாந்த் அண்ணா விசாகன் ப்ரோ எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க மறக்காம போய் பாருங்க ஐன் பீ டு யூ நோ தெலுங்கு தெலுங்கு வந்துட்டு எனக்கு உண்மையே சொல்லுங்க தெலுங்கு பேச தெரியாது பட் எனக்கு கொஞ்சம் புரியும் தெலுங்கு ஐ கேன் யூ டெல் மீ நேம் ஒருவேளை எஸ் வந்தாரா எஸ் வந்தாரா மனசாட்சியும் ரேடியோ
யாராவது புதுசா வந்தீங்கன்னா உடனே கோயில் மணி மாதிரி இவன் அடிப்போம் பஸ்ட் அப்படின்னு டங்க அடிச்சு போயிருக்கீங்க. மணி ப்ரோ எங்கயோ அவுட்டோர்ல இருக்காரு. கொஞ்சம் லைட்டா சவுண்ட் வராத இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஹலோ கேக்குதா? கேக்குதா? சூப்பர்ண்ண. அண்ணா என்னன்னா இந்த எபிசோடோட எண்ட்ல வந்து அந்த ஒரு ஹம்மிங் ஒண்ணு போட்டிருப்பீங்களா, டைட்டில் ட்ராக்கோட ஒரு ஹம்மிங் ஒண்ணு பண்ணிருப்பீங்கன்னா அது வந்து அண்ணா அவரு மணிபுரா கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர் பண்ண பாட்டே நான் பண்ணலங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. மணி அண்ணா எனக்காக போடுறேன் அண்ணா, எங்களுக்காக அந்த ஹம்மிங் மட்டும் இந்த வீடியோல எங்களுக்காக பண்ணுங்க லைவ்ல. கவிப்போம் பாட்டா இவனே ஷேர் பண்றது இல்ல ப்ரோ, ஆனா நம்ம கிட்ட என்னென்ன பேசுறான் பாத்தீங்களா? சீரியஸே பார்த்தது இல்ல இந்த லைவ் வரதுன்றதுக்காக கடைசியா போயிட்டு சரி ஓட்டி ஓட்டி பார்த்து கடைசியா ஓகே ஒரு அம்மி வருது இதை வச்சு மணி ப்ரோட்ட பேசிக்கலாம் அப்படின்னு எழுதிட்டான். தப்பா நினைக்காதீங்க எம்பி ப்ரோ, நான் ஒரு சீன்ல பிரீத்தா வந்து மூச்சு முட்டை எங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, ஏய் மூடிட்டு போடி அப்படின்னு கதவை சாத்துவீங்க தூரமானு கத்துவீங்க, அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாவே பாத்துட்டேன். மணி அண்ணா அந்த அந்த ஹம்மிங் எங்களுக்காக பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இல்லடா வேண்டா போட்டு வேணும். ஏய் எனக்கு இப்ப ஏதோ ஹம்மிங் சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. பாத்தீங்களா அப்ப உங்களுக்கு ஏதாவது பிரீதா அவங்களுக்காக அந்த ஹம்மிங் பண்ணுவாங்க. பாடவே இல்லை இது வரைக்கும் பண்ணுங்க. என்னைக்கு பாட்டு பாடணும் அன்னைக்கு வந்து யாரு பாடினாலும் பரவாயில்ல. உண்மையிலேயே பிரீதா வச்சு ஒரு பாட்டு பண்ணுங்களேன். பிரீதாவோட லிரிக்ஸ்ல லிரிக்ஸ்ல பிரீதாவோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு அவர் பண்ண மாட்டாரு. அவர் அவ்வளவு பிரீதா இல்ல அப்படி இல்ல நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்களா பிரீதா? நான் பண்ணுவேன், யாரும் கேட்கலாம். வந்து இப்ப அஞ்சு பாட்டு நாலு பாட்டு தாண்டி போயிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகுற மாதிரி தெரியல எனக்கு. அந்த அதோட ஹம்மிங் தானே இந்த லாஸ்ட். ஆக்சுவலி கதைப்போமா வந்துட்டு ஒரே ஒரு பாட்டு தானே அப்படின்னு சொல்லிதான் இவரை லாக் பண்ணோம். பாட்டு தானே அப்படின்னு தான் இவரு வந்தாரு. அந்த பாட்டை பண்ணிட்டாரு, ஓகே நமக்கு முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த பாட்டை ரிலீஸ் ஆகவே இல்லை கடைசியா. அந்த பாட்டை கடைசியா நாங்க வச்சிருக்கோம் கடைசியில கிளைமேக்ஸ்ல. ஒரு 10-15 பாட்டை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து கடைசியா நீங்க போட்ட பாட்டு தான் வந்து அப்படின்னு கடைசியா போடுவாங்க நினைக்கிறேன். இல்ல ஓபனிங் வந்துட்டு ஒரு அனிமேஷன் வரும்ல, சோ அதுல வர பிஜிஎம்மே அந்த பாட்டோட ஒரு இதுதான். அந்த பிஜிஎம் தான் எல்லா பிஜிஎம் வரும். அது பாட்டா வரும்போது கன்வெர்ட் ஆகும். நாங்க அந்த ஹம்மிங்குமே அந்த ஒரு ஐடியால தான் யோசிச்சோமே. இந்த ஹம்மிங் ஒர்க் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டு இன்னுமே நல்லாவே ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஹம்மிங் வந்துட்டு எல்லாருமே மணி அண்ணா ரொம்ப தேங்க்யூ.
எங்க கதையில வந்தாங்க நிறைய பாடல்கள் குடுத்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல வர சமயம் இருக்கு, இதை தொடர்ந்து உண்மையிலேயே பாடுற ஐடியா இருக்கு இல்ல எல்லாருக்கும் இருக்கு பாருங்களே. இவ்வளவு ஆசை இருக்குன்னா நிறைவேற்றணும் எழுதி கொடுத்து பிரீதா பாடிட்டு என்ன சொல்றேன் கேளுங்க. Very good. இது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கூப்பிட்டு செருப்பால பட்டாரன் அடிச்சு போ அவர் வந்து முகம் காட்ட மாட்டேன் அப்போ அவங்க தனியா கடல்கள் நிக்கிறாங்கன்னா மறுபடியும் சொல்றேன் எனக்கு ஒன்னு கதைமா இது சொல்லு சொல்லு அப்படிலாம் இல்ல பிளீஸ் அந்த ரெண்டு பேரும் போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது
உண்மையான கிளைமேக்ஸ் இன்னைக்குள்ள எப்படி கால உடுத்தாரு வாங்கிட்டு வந்து என்னன்னா சொல்றேன் என்ன பிரீஸ்டா கிட்ட கேட்டுறேன் என்ன இதை மென்ஷன் பண்ணவே மறந்துட்டேன் விஜய் ஃபிரெட்ரிக் மென்ஷன் பண்ணவே மறந்துட்டேன் விஜய் ஃபிரெட்ரிக்கோட கேமரா வந்துட்டு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆடான் தலைப்போமா நிறைய பேர் விஷுவல் சூப்பரா இருக்கு ஒரு ஆங்கிள் சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்கீங்க எப்படி மியூசிக் அப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி விஜய் ஃபிரெட்ரிக் அவர் என்னன்னா ஒரு கரல அவரை வந்து நார்மல் ஒரு ஃப்ரேம் வைக்க விடுறது இல்ல இது நார்மல் ஒரு ஒரு பத்து பேரை நிக்க வச்சு அதுக்கு பின்னாடி காமிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றது இது ஏன் ஓட்டு மேல ஏறுங்க அது மேல நின்று அந்த சூரிய வந்து காரணாதான் ஒண்ணு வரும்னு அவரை உயிரை வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க திருப்தி அதிகப்படுத்து வர முடியல அந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறீங்க ஆனா அவரு நைஸ் ஆஃப்டர் வாட்சிங் கதைப்போமா சீரியஸ் மை ட்ரீம் பைக் வாஸ் ஜாவா சொல்லுவாரு எம்பி சொல்லுவாரு உன் ஃபாதர் போட்டுட்டு நான் ஃபாதர் ஆயிரும் அன்றே கணித்தார் எம்பி ஆக்சுவலி எல்லாரும் நேத்து நேத்து ஃபாதர்ஸ் டே ஆகும்ல அதே தெரியல தரமதான் ப்ரோ இல்ல ஒரே கால்ல டோட்டல் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க இன்னும் சொல்லவே இல்லை நம்ப முடியாதீங்க அதே மைண்ட் வெச்சு தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அது அதான் ஆப்வியஸா லேட் ஆகும் கரெக்ட் இப்போ ஹரி ப்ரோ ப்ரோ இப்போ ஹரி ப்ரோ அந்த கதை எழுதுறாருல எழுதி இப்ப டைரக்ட் பண்றாருல எனக்கு தெரிஞ்ச ஹரி ப்ரோ இந்த மாதிரி லவ் எல்லாம் இருந்து அந்த கதை எழுதுறாரோ கேளு பக்கத்துல தான் இருக்காரு கேளு அடில உலுத்து கொஞ்சம் ஆஸ்தா இருக்காரு லவ் பிளேம் எடுத்துட்டு இருக்காரு ஓகே ப்ரோ ஆனா உண்மையிலேயே வந்து இந்த ரெண்டு எபிசோடுமே கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப ஃபியூச்சர்ல படம் ஏதாவது பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த கேரக்டர் தவிர்த்து என்ன பண்ணணும் தவிர்த்தா ஏங்க நீங்க இந்த கேரக்டர்லாம் தருவீங்கன்னு நம்பிதான் நானு இப்ப நாலு மணிக்கு வீட்டுக்கு போக வேண்டிய நானு லைவ் ஆடுறீங்க தம்பி அண்ணனே அந்த நிலைமையிலதான் இருக்க எல்லாத்தையும் கேரக்டர் ஓகேவா நம்ம எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டிய இடம் பக்கத்துல ஆமா கரெக்ட் சூப்பர் சூப்பர் ஆனா அப்புறம் உண்மையாவே இந்த ரெண்டு எபிசோடுமே என்னோட ஃபேவரட் ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் எல்லாம் வந்து மாண்டேஜ போடுவீங்க நான் எங்க சீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இதுல புல் சீனு மாவுல சீனா நீங்க அப்படின்னு சொல்லி சீனா வச்சு எங்களை அளவு விட்டுட்டீங்க டிப்ரெஸ் ஆக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் கொடுத்துட்டீங்க கடைசியில எப்படி என்ன இப்படி ஆகிட்டாரு என்ன நிலைமையில இருக்காருன்னு நாங்களாம் வருத்தமா எபிசோட முடிச்சிருக்கீங்க இந்த வருத்தத்தை வெளியே கொண்டு வரலாம் சீக்கிரமா அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுங்க ஓகேவா ஏன் ரெண்டு எபிசோட் பிடிச்சிருந்தா இந்த ரெண்டு எபிசோட தான் நாங்க கதைக்குள்ளேயே போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி ஜாலியா காட்டணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து அவங்க செகண்ட் சீசன் கொண்டு வரப்ப அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு இவங்க ரெண்டு பேர் மாதிரி இருக்காங்க அதெல்லாம் காட்டணும் தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரிதான் பண்ணோம் அதிகமா சுந்தரமா காமிச்சுனே இருக்கீங்க புரியுதா அது எனக்கு கொஞ்சம் வயிறு எரியுது நான் இல்ல சுந்தரமா இருக்காது வயிறு எரியுது அவர் சேர்க்கிறப்ப எங்க சரி இல்ல அவரு சேர்க்காதீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண ரெண்டுத்துல ஒண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அவர் வரது எனக்கு காண்டா இருக்கு நானே இல்ல அவர் வர அப்படியே ரைட்ல திரும்பி
நிறைய பேருக்கு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, நமக்குமே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நம்ம உங்களோட வயசு மூத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த ரெப்ரசன்டேஷன் தான் அதனால அங்க போட்டீங்க. இந்த எபிசோடுன்னு இல்ல, எல்லா எபிசோட்லயும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது கலிப்போட ஃபேன்ஸ் எப்பவுமே, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, அதை ரொம்ப பிக் ஃபேன் ஃப்ரம் மலேசியா, தேங்க் யூ சோ மச். கொஞ்சம் டைமிங் அதிகப்படுத்துங்க ப்ரோ, கம்மியா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, அதையுமே மைண்ட்ல வச்சுட்டு தான் இருக்கோம். உங்க பர்த்டேக்கு சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுவாங்க. முதல்ல எல்லாருக்குமே நன்றி, அட்வான்ஸ் விஷஸ் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. குக்கிங் பெஸ்ட், குக்கிங் என்பி. Thank you, thank you. அங்கி பண்ணுங்க, அங்கிமே நிறைய வீட்டுக்கு வந்த ஏய், இந்த இந்த வீடியோ தான் பார்த்தேன், பிரீதா தெலுங்கு எடிட்ஸ், அதுல ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நம்ம தெலுங்கு, நம்ம கதைப்போமா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து தெலுங்குல டப் பண்ணியிருந்தாங்க. ஹிருதயமா, ஹிருதயமா அப்படின்னு. ஸோ அதை போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம தெலுங்குல பேசுறப்ப, நம்ம தெலுங்குல பேசுறப்ப ஹாஃப் அன் அவர் டைமிங் போடணுமா? ஐயோ, ஹாஃப் அன் அவர்லாம் போட்டால் சீரியல் ஆயிருமே. பாக்குறோங்க முடிஞ்ச அளவுக்கு. பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் நாங்க சப்டைட்டில்ஸ் தரோம். சோ சப்டைட்டில்ஸோட கலைப்போமா வந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க எல்லாரும் பாருங்க. என் வீட்டுல ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஹோட்டல்ல ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தா ஆஃப் பண்ணி பில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி கொடுத்துரு. அம்மாடி, how many episodes are there this season? Totally 10 episodes, இன்னும் பேலன்ஸ் 5 இருக்கு. சோ பாருங்க. Thank you, thank you. Thank you, comment friend, எல்லாருக்கும் thank you. சூப்பர். ஓகே பிரீதா, போணும் போணும்ன்றத நிறுத்திட்டே இருக்காங்க. உங்க ஃபேமிலிக்கு என்னோட thanks சொல்லிருங்க. ஏ வீட்ல லைட் எல்லாம் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி. Thank you, thank you, thank you. சோ பாத்துல லைவ் பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஒரு பெரிய நன்றி, கமெண்ட் பண்ண எல்லாருமே ஒரு பெரிய நன்றி. கதைப்போமா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்ப வரைக்கும் நம்மளோட கதைப்போமா இந்த இந்த எபிசோட் வந்து ட்ரெண்டிங் 1 இருக்கு. அதனால இந்த ட்ரெண்டிங் 1 கொண்டு வந்த எல்லா ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து தேங்க்யூ. ஸோ இன்னும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் இல்லை, இங்கே ஒரு பச்சை சட்டை போட்டுட்ருக்காரு, அதுக்கான உழைப்பு போட்டுட்ருக்காரு. மிச்ச ரெண்டு பேரும் உங்களுக்காக ஸ்க்ரீனில் என்னென்னலாம் முயற்சி என்னென்னலாம் பார்த்து பிரியாணி தரல, நானே செஞ்சேன் இன்னைக்கு.
நீங்களே செஞ்சீங்க, சூப்பர் சூப்பர். நீ சமைப்பேன். எஸ் தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். எல்லாரும் நன்றி. அடுத்த கதை போகும் லைவ்ல எல்லாரும் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, பை பை, தேங்க் யூ, பை. சூப்பர். எப்படினாலும் இப்ப இந்த லைவ் முடிஞ்ச உடனே என்பிபி தான் காண போன உடனே நீங்க எல்லாம் ஓடிலாம்னு பாப்பீங்க. ஆனா ஓடிடாதீங்க, அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்மளோட கதை போமா 5th எபிசோடு வந்து பிளாக் ஷீப் ஸ்டுடியோல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் போய் பார்க்கலையோ அவங்களாம் சீக்கிரம் போய் பாத்துருங்க. நம்மளோட இந்த 5th எபிசோடு வந்து ட்ரெண்டிங் 1ல இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு கதைக்கு எபிசோடு ஃபுல் லவ் 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 ஜாலி 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 அப்படின்னு போயிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லாம உங்களை அள வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம டேரக்டர் அள வச்சிருக்காரு. ஸோ இந்த எபிசோடு ஒன்று யாரெல்லாம் ஒன்று போய் பார்க்கலையோ சீக்கிரம் போய் பார்த்து ஜாலியாக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ எட் முபாரக். ஸோ இன்னொரு லைவ்ல உங்களை வந்து மீட் பண்றேன். பை.